வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சில்வர் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி தீபாவளி திருநாள், தீப திருநாள்னு சொல்கிறாங்க. தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் வச்சுருப்பாங்க. அந்த ரீசனுக்குள்ளே போகாமல் தீபாவளி கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது தான். இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதும் அன்பை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு சிறந்த நாள் தான் தீபாவளி. எனக்கு தெரிஞ்சு நம்ம வெளியூரில் இருக்கிறாங்க, அதாவது மதுரை, சென்னை, கோவை, ஈரோடு, சேலம், இந்த மாதிரி வெளியூரில் தமிழகத்துக்கு இருக்கிற நம்மளுடைய உறவினர்கள்லாம் இன்றைக்கி ஊருக்கு வர்றாங்க, தீபாவளியை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி வெளி மாநிலங்களில், வெளி நாடுகளில் இருக்கிறவங்க கூட தீபாவளிக்கு ஊருக்கு வர்றாங்க. தீபாவளிக்கு சிறப்பே இதுதான், எந்த வெளியூரில் இருந்தாலும் அவங்க தீபாவளிக்கு வருவாங்க, தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவாங்க. தீபாவளியில் என்ன ஒரு முக்கிய சிறப்பு அம்சம் என்னென்னா, இனிப்பு கொடுத்து தீபாவளியை கொண்டாடுவாங்க. மற்ற நாட்களில் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. தீபாவளிக்கு ஸ்வீட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பொருளாக பயன்படுது. அதே மாதிரி மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துறது வெறும் வார்த்தையை வெளிப்படுத்தாமல் அதை வந்து பட்டாசு வெடித்து வெளிப்படுத்துவாங்க. அந்த வண்ணமயமான, அந்த ஒளிமயமான எதிர்காலம் இனி எல்லாருக்கும் வரணுங்கிறது தான் அதனுடைய நோக்கம். ஸோ இன்றிலிருந்து எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் சிறக்கட்டும், வண்ணமயமான ஒளிமயமான எதிர்காலம் வரட்டும் என்று என்னுடைய சார்பிலே அனைவருக்கும், என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.